ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கும் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் முறை அண்ட் இந்த நாள் அன்னைக்கு குழந்தை பேர் வேண்டும் பெண்கள் செய்ய வேண்டிய குங்கும அர்ச்சனை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்ட வரங்களை உடனே தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் தான் வரலட்சுமி விரதம். அன்னை பார்வதி தேவியே வரலட்சுமி விரதம் இருந்ததால தான் அவங்களுக்கு முருகப்பெருமான் பிறந்தார்னு புராணங்கள் சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதால திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் கைகூடும். திருமணமான பெண்களோட கணவரின் ஆயுள் காலம், ஆரோக்கியம், செல்வாக்கு பெருகும். முக்கியமாக குழந்தை பேர் வேண்டுபவர்கள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் வர்ற ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உகந்த நாள். ஸோ அதில் வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வர்றதால இந்த நாள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். ஸோ முந்தைய நாளே வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து பூஜை ரூமில் நைட்டு லைட்டாக தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு மறுநாள் காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லா சுவாமி ஃபோட்டோஸும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிருங்க. ஸோ காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா 9 10 மணிக்குள்ள நீங்கள் பூஜை பண்ணலாம். சாயங்காலம் அப்படின்னா 4:30 5:30 நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லைன்னா 6:30 to 7:30 நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் எல்லா சுவாமி ஃபோட்டோஸையும் நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மணப்பலகை எடுத்து வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே பச்சரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு மேலே கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலசம் வைக்கலாம். இல்லை உங்களால் கலசம் வைக்க முடியலை அப்படின்னா அம்மனுடைய ஃபோட்டோ, மகாலட்சுமியோட ஃபோட்டோவை கூட நீங்கள் தாராளமாக அந்த மணப்பலகை மேலே வைக்கலாம். வச்சுட்டு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அது பக்கத்தில் வந்து தாலி கயிறும் கூட நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பிள்ளையார் வந்து மஞ்சளில் செஞ்ச பிள்ளையாரையும் வந்து பிடிச்சி வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அது கூட வந்து அவங்க வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு பேங்கிள்ஸு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருங்க. இல்லை பக்கத்தில் வீட்டில் இருந்து பெண்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு சிலர் சாரீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் வாங்கி அந்த வாழை இலை பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ தீபம் தான் ஏற்றணும். குலதெய்வம் தீபம் ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கு அப்புறமா மற்ற யூஸ்வலாக நீங்கள் ஏற்றக்கூடிய எல்லா தீபத்தையும் ஏற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைக்கணும். ஸோ மனதார வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயார வேண்டி உங்க வீட்டுக்கு நீங்க அழைங்க. அழைச்சு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்க மனதார வந்து நீங்க அம்மன் கிட்ட உருகி நீங்க கேட்கும் போது சீக்கிரமே வந்து உங்களுடைய வரம் வந்து கிடைக்கும்னே சொல்லலாங்க. நீங்க கேட்ட வரம் கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அம்மனுடைய ஸ்லோகம், பாடல்கள், மந்திரங்கள், போற்றிகள் இதெல்லாம் சொல்லி வந்து நீங்க அம்மனை வந்து உங்க வீட்டுக்கு அழைச்சி நீங்க வழிபாடு பண்ணலாம். ஸோ வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க வைக்க வேண்டிய நைவேத்தியம் வந்து உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் வெரைட்டி ரைஸோ இல்லைன்னா வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ என்ன வேணாலும் வைக்கலாம். ஒருவேளை எதுவும் வைக்க முடியலை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரில் நீங்கள் பால் கூட வைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பால் கூட வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் சாரினா சாரி இல்லை ப்ளவுஸ் பீட்னா ப்ளவுஸ் பீட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் வேண்டும் பெண்கள் வந்து நீங்கள் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மணப்பலகையில் இருக்கிற அந்த அம்மனுக்கு குங்குமத்தால் வந்து அர்ச்சனை பண்ணணும். 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஸோ அதில் தான் பவர் இருக்குதுங்க. ஸோ 108 போற்றிகளையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 108 போற்றிகள் சொல்லி நீங்கள் அம்மனுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும். ஸோ இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு தோஷங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த முறையில் நீங்கள் எளிமையான முறையில் இந்த டைம் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிங்க. நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரம் வெற்றி பெறும். தேங்க்யூ.